கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தாமிரபரணி உள்ளிட்ட முக்கிய ஆற்றின் கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயஹரன் வழங்க கேட்கலாம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ஜெயஹரன். வணக்கம் ஜனனி. அதாவது தென்மேற்கு பருவமழை மற்றும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரளாவில் வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள காரணத்தால் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அண்டை மாவட்டமான கேரளாவினுடைய அண்டை மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து ஒரு வார காலமாகவே மழை பரவலாகவே பெய்து வருகிறது. இதனால் பார்த்தீர்கள் அணைகளிலிருந்து கணிசமான தண்ணீர் வந்து முக்கிய அணைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் வரை அதாவது முக்கிய அணையான பேச்சுப்பாறை அணைக்கு வினாடிக்கு வந்து 500 கனஅடி தண்ணீர் வந்த இடையில் நேற்று இரவு முதல் இந்த அதிகாலை 1129 கனஅடி தண்ணீராக அதிகரித்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையினுடைய நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 43.63 அடியாக உயர்ந்துள்ளது. எனவே அணைகளிலிருந்து 575 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அணை ஆற்றினுடைய கரையோர பகுதி குளித்துறை தாமிரபரணி ஆறு உள்ளிட்ட முக்கிய ஆறுகளினுடைய கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. 42 அடி கொள்ளளவு தாண்டும் போதே அணைக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்படும் என்ற விதிமுறையின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையினுடைய நீர்மட்டம் 69.70 அடியாக இன்று காலை உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 791 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. எனவே 310 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆகவே மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்தாலும் கூட அதாவது ஆடி ஆணி மாதங்களில் மழை பெய்வது வழக்கமாக உள்ளது. ஆனால் ஆவணி மாதம் பிறந்த உடனேயே மழை இருக்க இது அறுவடை மாதம் அதாவது வசந்த கால மாதம் என்றே சொல்லப்படுவது உண்டு. நெல் விவசாயிகள் முழுவதும் நெல் பணிகள் அறுவடை பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். இந்த மழை அவர்களுக்கு ஒரு பெரும் இடையூறுதலாக இருப்பதாகவே கருதப்படுகிறது. ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயஹரன்.